சரத்குமார் ஹீரோ, முதல்ல ஹீரோ நான் தான் போட்டேன், அது வரைக்கும் வில்லனாக இருந்தார். ஆனால் அவரை கேட்டால் நான் சூரியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாருங்க. ஃபெயிலியரான படங்களை சொல்ல மாட்டாங்க யாருமே. அவர் படம் பண்ணாத எங்களுக்கு வேலை, உட்கார், நாங்கள் வேறு வேலை வாங்கி தரோம், அவரை வேலை இல்லாமல் ஆகிறது, உட்கார். பெரிய எதிர்ப்பை இப்போ தெரிய வந்துட்டார். நாங்கள் பட்டோங்கயா, எத்தனை பேரை காப்பாற்றுறீங்க, எத்தனை புழுதை காப்பாற்றுறீங்க, 10 வருஷமா படம் எடுத்த புழுது இருக்க, 10 வருஷமா எடுக்கு சார், 100 வருஷம் வேணா, உட்காருங்க தம்பி. நான் இப்படி பேசுறேன், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்ன ப்ரொடியூசர்ஸை இன்ன வரைக்கும் பாருங்க, நான் மேலே வரும்போது முதலாளி முதலாளின்னு ஒரு குரல் கேட்டது. எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு முதலாளின்னு இந்த காலத்தில் ஒரு வாய்ஸ் கேட்டால் அது கணேஷ் தான். முதலாளி பக்தியும் இல்லை, எவன் பணம் கொடுத்து காப்பாத்தனா, பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தமே. இந்த குடும்பத்துக்கு ஆரம்பத்தில் யார் பணம் கொடுத்தா, யார் காப்பாத்தனா, இன்னைக்கு வாங்கியிருக்கிற 8 வீடு 9 வீடு 3 காரு எத்தனைக்கும் யார் காரணம்? இன்னைக்கு அந்த கொடுத்த முதலாளி எங்க இருக்கிறான்? நடுத்தரில் போறானே, நாம காரில் போறோமே, போங்க. காரில் போறது தப்பு இல்லை, 10 வீடு வாங்குறது தப்பு இல்லை. இந்த ஆரம்பத்தில் நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலே, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவன்னு தெரியறதுக்கு முன்னாலே, உன்னை நம்பி படம் எடுத்தான்ல. அன்னைக்கு ஒரு 10 லட்சம் 50 லட்சம் போட்டு படம் எடுத்தான்ல, ரிஸ்க் எடுத்தால, அவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்றேன். அதுதான் நன்றி கடன், நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னுடைய வருத்தம். ஆனால் இன்னைக்கு என் கணேஷ் எங்க பார்த்தாலும் முதலாளி முதலாளி. அதே மாதிரி எம்ஜிஆர், படம் எடுக்கிறவர்களை அவரை விட தாழ்ந்தவங்களா இருக்கலாம், அவரு தான் இந்த படம் எடுத்து கொடுத்து காப்பாற்றலாம், ஆனால் அவர்களை கூட முதலாளி முதலாளின்னு தான் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் அழைப்பார்கள். அந்த காலத்து பழக்கம் தொடர்ந்து வருகிறது. சரத்குமார் ஹீரோ, முதல்ல ஹீரோ நான் தான் போட்டேன், அது வரைக்கும் வில்லனாக இருந்தார். ஆனால் அவரை கேட்டால் நான் சூரியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாருங்க. ஃபெயிலியரான படங்களை சொல்ல மாட்டாங்க யாருமே. அதை பாஸ் ஆகுது இல்லையா, அதைத்தான் சொல்ல, அது அவங்க இஷ்டம். அடுத்தடுத்து சின்ன பூவை கிள்ளாது, 3 படங்களுக்கும் அவங்க குறைச்சி குறைச்சி பண்ண சார், அப்படி ஒரு இசையமைப்பாளர் இங்கே பார்க்கவே முடியாது. ஆகவே அந்த சகோதரத்தில் சிஷ்யனாக இருந்தவர் ராஜேஷ். அதனால் ப்ரொடியூசரின் கஷ்டங்கள் அறிந்து, அதாவது அவங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்று, தன் திறமையை சேர்த்து படத்தை பாடலை வெற்றி பெற செய்து படத்தை வெற்றி பெற செய்யலாம். நான் தம்பி ராஜேஷுக்கு ஒன்று சொல்வேன். இப்போ நீங்கள் தயாராகிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, இசையமைப்பாளர் ஆகிட்டீங்க, என் வேண்டுகோள் இதுக்கப்புறம் நீங்கள் படம் தயாரிக்கக்கூடாது. படம் தயாரிப்ப நேற்று ஆர்வி சௌத்ரி சொன்னார் ஹைதராபாத்தில், அந்த பெரிய ஹீரோ சார் சிரஞ்சியை வச்சு இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று பேசுகிற ஒரு விஷயமா இல்லை, படம் பாவம் பண்ணவன் தான் படம் தயாரிப்பாளா வருவான்றான். யார்? ஆர்பி சௌத்ரி. 100 படத்துக்கு மேலே சக்ஸஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர்பி சௌத்ரி சொன்னார், தமிழ் படையை அங்கே எடுக்காமல் அங்கே போகிறேன்னா இந்த தமிழே வேணாம், எனக்கு மரியாதை இல்லை, பாவம் பண்ணவன் தான் அங்கே படம் எடுப்பான்ற ஆர்பி சௌத்ரி. அந்த நிலை உண்மை, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. மறுத்தா வாங்க பேசுகிற எத்தனை உதாரணம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். ப்ரொடியூசருக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு, அதனால் படம் எடுக்காதீங்க. இப்போ வேணாம், ஒரு 5 படம் 10 படம் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர் வாங்க, அதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க. வேண்டாம்னு சொல்ல, இப்போ வேண்டாம். ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர். இல்லைம்மா இல்லை, உட்கார், நீ அப்புறம் பேச, ஒன்று பேச விட, என்ன சொல்லு. இல்லை, என்னை விட அனுபவம் உங்களுக்கு இருக்காது. என்ன வாழ்க்கையா நான் என்ன சொன்னேன், மியூசிக் டைரக்டராக வந்துட்டேன், படம் எடுக்கிறவருடைய டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நடிக்கிறவங்களுக்கு தெரியாது, சுகம் காண்பவர்கள். அதனால் இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வச்சு நன்றி சொல்லுங்க, நீங்கள் நன்றியோடு இருங்க. ஆனால் அதுக்காக வந்து எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டங்களை என்னன்றது நாளும் அனுபவிப்பவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன், 9 படம் எடுத்து
நான் இப்படி பேசுறேன் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? செல்லுமணிக்கு தெரியும். அதனால முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்க நன்றியை பேச கூட போறாங்க, அப்ப சொல்லுங்க. இந்த என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்றேன். ஆகவே தம்பி இப்ப படம் வேணாம். அந்த தம்பிகள்லாம் சொல்லுவாங்க நல்லா இருங்க, மியூசிக்ல சக்சஸ் பண்ணுங்க, இடையில படம் இருக்கிற வேலை வந்தா டிஸ்டர்ப் ஆயிடும், மியூசிக் வராது, தனியா கவனம் செலுத்த முடியாது. அந்த அக்கறையில் சொல்ற சக்சஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரெண்டு படம் எடுங்க தான் நான் சொன்னேன். அப்ப இவருக்கு வேலை கொடுங்க, ஆனா ஃபாதர் ரோலுக்கு தான் வருவார் இன்னைக்கு. அமித்ஷா குதிரைகளே, இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா ராஜ்குமார் சுதா படத்தின் டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இந்த சின்ன படமே என்னால் வெற்றிகரமாக செய்து கொடுக்க முடியும் என்றார்னா தம்பி வாழ்க.